ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவுல வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். இந்த வைகாசி மாதமானது மே 15 ஞாயிறு அன்று பிறக்கின்றது. அன்று பௌர்ணமியும் சுவாதி நட்சத்திரமும் நடைபெற்று கொண்டு இருக்க சுப முகூர்த்த நன்னாளில் இம்மாதம் பிறக்கின்றது. இந்த மாதத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசியில் இருக்க உள்ளார். சனி பகவான் அதிசாரமாக கும்பத்திலும், ராகு பகவான் மேஷத்திலும், கேது பகவான் துலாத்திலும் இருக்க உள்ளனர். குரு பகவான் மீனத்தில் இருக்க உள்ளார். செவ்வாய் பகவான் இந்த மாதம் 3ஆம் தேதியின் பொழுது மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அங்கு குருவுடன் இணைகின்றார். வைகாசி 10ஆம் தேதி அன்று புதனுடன் இணைந்து மேசத்தில் இருக்க உள்ளார். வைகாசி 23ஆம் தேதி அன்று புத பகவான் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகின்ற மாற்றங்களை பற்றி பார்ப்போம். உழைப்பிற்கும் உறுதியான மனதிற்கும் அதிபதியான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் இருக்க உள்ளனர். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது விழுகின்றது. அதேபோல் சனி பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தின் மீது விழுகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்றால் அது மிகையாகாது. இளைய சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உங்கள் துணையுடன் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உங்கள் துணையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. உங்கள் நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஒப்பந்ததாரர்களுடன் அனுசரித்து செல்லவும். வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் உங்கள் சக ஊழியர்களையும் சக பணியாளர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். செய்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டாம். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் மேன்மை உண்டாகும். ஒரு சிலர் கடன் வாங்கி சுயதொழில் செய்ய நினைத்தால் இக்காலகட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியில் முடியும். தந்தையுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அவரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. புதிய சொத்துக்களை வாங்குவதில் இழுபறி நீடிக்கும். மனதில் ஒருவித பயமும் குழப்பமும் தோன்றி மறையும். பேச்சில் இனிமை தேவை. கராராக பேச வேண்டாம். அன்பாகவும் பண்பாகவும் பேசி பழகிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டு பேசுவதற்கும் எடுத்தெறிந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே பேச்சில் நிதானம் தேவை. பேசியே இக்காலகட்டத்தில் காரியமும் சாதிப்பீர்கள். குடும்பத்தினர் உங்களை மதித்து நடப்பர். குடும்ப விவகாரம் மகிழ்ச்சி அளிக்கும். நிலம், ரியல் எஸ்டேட், விவசாயத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இக்காலகட்டம் அருமையான காலகட்டம் ஆகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். கேட்ட இடத்தில் கடன் உதவி கிடைக்கும். உடல் நலமும் சீராகும். தாய் மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பர். தாய் வழி உறவினர்கள் மற்றும் தாயின் மூலம் புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த வைகாசி மாதம் உங்கள் கும்பராசிக்கு 87% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் கிருஷ்ண பரமாத்மா வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.